ஐயா, சில நேரங்களில் வந்து நமக்கு துரோகம் செஞ்சவங்களை, நமக்கு கெட்டது செஞ்சவங்களை கூட நண்பர்களாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா. அது வந்து பார்க்க முடியலைங்க. அது ஏன் வந்து அந்த மாதிரி எதிரிகளை கூட நண்பர்களாக பார்க்க சொல்கிறீங்கய்யா? அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா உபயோகமாக இருக்குங்கய்யா. இல்லை, நம்ம நேச்சுரலாக வந்து நமக்கு வந்து கஷ்டம் கொடுத்தவரை பார்த்தோன்னா நமக்கு வந்து கோபம் வரும், ஒரு நெகட்டிவ் எமோஷன் தான் வரும், அதான் நேச்சுரலாக வரும். பட் இருந்தாலும் நம்ம டிரான்சாக்ஷனுக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் தான் காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்கும். இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு வந்து துரோகம் பண்ணிட்டார், நம்மளை சீட் பண்ணிட்டார், அப்போ நமக்கு வந்து அவரை இது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு வேகத்திலே இருந்துகிட்டு இருந்தோம்னு சொன்னால் அவரோட டிரான்சாக்ஷன் என்ன பண்ணினாலுமே அது வந்து நம்ம அவருக்கு பதிலுக்கு ஏதாவது அவருக்கு அவர் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற எண்ணம் தான் வரும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ஒரு அன்பான ஒரு உறவே இருக்காது. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன சொன்னால், அவர் பிஸ்னஸ் பண்ணுறோம், ரெண்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து பண்ணுறாங்கன்னா அதர் சைடில் இன்னொருத்தர் இருக்கார், நம்ம இந்த சைடில் நாம் இருக்கிறோம், ரெண்டு பேருக்கு இடையில் டிரான்சாக்ஷன் நடக்குது, அவர் நமக்கு கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்கு, நாம் அவருக்கு கொடுக்க வேண்டியது, இந்த இதில் வந்து ஏதோ ஒரு வகையான இந்த ஒரு கான்டாக்ட் பேச்சுகளே வந்து மோசமான அளவில் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னாலே அப்புறம் அந்த உறவு முறிஞ்சிரும், அந்த பிஸ்னஸும் நடக்காமல் போயிடும். சப்போஸ் இப்போ உதாரணமாக அவருக்கு நாம் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்குன்னே வச்சுக்கிடுங்க, நாம் தான் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து அவர்கிட்ட அவர் வந்து பேசுகிறதே அவர் நம்ம நண்பர் தாங்கிற மாடலை நம்ம பேசணும்னு சொன்னால் அவருக்கும் மனநிலை எப்படி மாறிடும்னு சொல்லி சொன்னால் இது ஒரு நண்பர்கிட்ட உள்ள டிரான்சாக்ஷன் ஆயிரும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் எதிரிகளுக்கு இடையில் உள்ள டிரான்சாக்ஷன் ஆயிரும். எதிரிகளுக்கு இடையில உள்ள டிரான்சாக்ஷனாக இருந்தேன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொண்டு நம்மகிட்டருந்து வசூல் பண்ணணுங்கிற தீவிரத்தில் இருப்பார். அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை தான் மனநிலை அப்படி தான் போயிட்டுருக்கும். அப்போ நமக்கு வந்து அவருடைய அணுகுமுறையை வந்து ஒரு பயங்காட்டுற மாதிரி ஒரு மிரட்டுற தோணியில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம வந்து அன்பை காட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது அவருடைய டிரான்சாக்ஷன் மாறிடும். அப்போ நம்ம நண்பராக ஏற்றிடக்கூடிய தன்மையில் இருக்குது. இப்போ அதே மாதிரி சில நேரங்களில் வந்து நான் அவர் தான் நமக்கு பணம் தர வேண்டியிருக்கு, பணம் தர வேண்டிகிட்டு இருக்கு, அவர் நமக்கு பணத்தை தர்றதை டிலே பண்ணிகிட்டு இருக்காரு, அப்படி இருக்க நம்ம தரமாட்டேங்கிறாரு. இப்போ அந்த மாதிரி இதுலேயுமே கூட நாம் வந்து அவர் கடுமையாக பிடிச்சவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் பழைய எதிரி ஸ்தானத்துக்கு போயிடுறோம். அப்போ நம்ம வந்து நண்பர் ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டே அவர்கிட்ட நம்ம டீல் பண்ணோம்னு சொன்னால் அப்போ அவர் நமக்கு வந்து கடனை திருப்பி கொடுக்கறதுங்கிற அர்த்தத்தில் இல்லாதபடி ஒரு நண்பருக்கு உதவி பண்ணுறதுங்கிற மனநிலைக்கு வந்துடுவார். அப்போ அவர் வந்து உதவி பண்ணுற மனநிலையில் அவர் நமக்கு தர வேண்டிய பணத்தை தான் தராரு, உதவி கூட கிடையாது. பட் இருந்தாலும் எதிரி ஸ்தானத்தில் இருந்து அந்த எண்ணம் வராது. இப்போ ஒரு நண்பர் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நமக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணத்துக்கு வந்துடுறாரு. அப்போ நம்ம தரக்கூடிய பணத்தை கூட திருப்பி தர்றதுக்கான ஒரு ஸ்கோப் அதிகமாக வந்துடும். அந்த மாதிரி அதனால் எப்பயுமே வந்து இந்த உறவை மேம்படுத்தணும்னு சொன்னால் ஒரு உரிமை வந்துடுது ஒருத்தருக்கு ஒருத்தர். இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் எல்லாருமே ஒரு டிரான்சாக்ஷனுக்கு கூட இது எல்லா வகையிலுமே நல்லாயிருக்கும், உறவும் நல்லாயிருக்கும், ஒரு உலகமும் நல்லாயிருக்கும், எல்லோருடைய ஒரு ஈடுபாடு தொடர்பும் கூட நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு நல்ல ஒரு அணுகுமுறைன்னுட்டு கூட எடுத்துக்கிடலாம். இப்படி அணுகுனா வாழ்க்கை நல்லாயிருக்கும்னுட்டு ஒரு அணுகுமுறைகளை ஒன்றா கூட நம்ம வச்சுக்கிட்டால் நல்லதுதான்.